இன்றைக்கி நம்ம 2021 ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஸ்பைரல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு சைக்கோ கில்லர் படத்தை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்துட்டு சா சீரீஸோடைய 9th பார்ட்டு. அதுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தில் போலீஸ்காரங்களை மட்டும் ஒரு சைக்கோ கில்லர் கடத்தி கொண்டு போயிட்டு பயங்கர கொடூரமாக கொலை பண்ணுறான். அவன் எதுக்காக கொலை பண்ணுறான், அவனை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்ற விஷயத்த நிமிஷத்துக்கு நிமிஷம் பரபரப்பாக காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக இந்த படம் முழுக்கவே நிறைய ரத்தம் தெரிக்கிற காட்சிகள், பயங்கர கோரமான கொடூரமான காட்சிகள்லாம் இருக்குது. சரி வாங்க இந்த படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். மறுபடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் ஒரு மார்க்கெட் ஏரியா மாதிரி ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒருத்தன் நடந்து போயிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு இன்னொருத்தன் பேகை பிடுங்கிட்டு ஓடுறான். இதை பார்த்த ஒரு போலீஸ்காரன் வேட்டைக்கிட்டே போனான், அவன் சப்வே மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு ஓடி போயிட்டான். அங்கே போயிட்டு பார்க்குறப்ப யாரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கன்னை தூக்கி டே எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது பொம்மை. டக்குன்னு யாரோ பின்னாடி பக்கமாக ஒரு பன்னி மாஸ்க் போட்டுட்டு வந்து இவனை கடத்திக்கிட்டு போகிறாங்க. இவன் கண்ணை திறந்து பார்த்தா ஒரு ரயில்வே ட்ராக்ல ஈஸியாக தப்பிச்சிடலாம், உன்னுடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ முடியுது. இப்போ வந்துட்டு ட்ரெயின் அந்த பக்கம் வர மாதிரி சவுண்டு கேட்குது. இவனும் வந்துட்டு அந்த பல்ல வச்சு நாக்கை கட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறான். நாக்க எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறான், அதனால் முடியவே இல்லை. அப்போ அந்த ட்ரெயின் வேகமாக வந்து இவன் அடித்து தூக்குது. இவனுடைய உடம்பு அப்படியே சுக்கு நூறாக போகுது. அவனுடைய நாக்கு மட்டும் வீட்டிக்கிட்டு அங்கே தொங்க ஆரம்பிக்குது. இங்கே தான் இந்த படத்துடைய பேரை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, த ஸ்பைரல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ட்ரக் டீலிங் பண்ணுறவங்கிட்டேருந்து ஒரு கூட்டத்தை கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ட்ரக் பணம் எல்லாத்தையுமே ஆட்டிய போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கிறப்ப போலீஸ் டீம்லாம் வந்து சுற்றி வளர்க்கிறாங்க. நீ என்னையா இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டீம் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க. நம்ம ஹீரோவே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். இப்போ நம்ம ஹீரோடைய கேப்டன் நம்ம ஹீரோவை போட்டு செம்மையாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்க, போலீஸ் டீமை கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு ட்ரக் டீலிங் பண்ணுறவங்களை அரெஸ்ட் பண்ணுறதை விட்டு நீ தனியாக போயிட்டு இப்படி ஒரு வேலை பார்த்துருக்க, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ எங்கே போனாலும் பார்ட்னர் இல்லாமல் தனியாக தான் போவார். எனக்கு பார்ட்னரே தேவையில்லை, ஏற்கனவே இந்த பார்ட்னர் எனக்கு பயங்கரமாக துரோகம் பண்ணிட்டான், ஒரு சாட்சியத்தை சுட்டு கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறப்ப அதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம், இதுக்கு மேலே நீ பார்ட்னர் கூட தான் போகணும், நீ தனியாக போகிறது அவ்வளோ சேஃப் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு புது பையனை வர சொல்கிறாங்க, இதுக்கு மேலே இவன் தான் உனக்கு பார்ட்னராக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு விருப்பமே இல்லை. இந்த டைமில் ரயில்வே ட்ராக்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, போயிட்டு பாருங்க அப்படின்றாங்க. ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டு அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்தா அப்படியே உடம்பு துண்டு துண்டாக போயிருக்கு. பக்கத்தில் ஒரு டிவி கூட இருக்கு, ஏன்டா அவன் சப்வே ஸ்டேஷனுக்குள்ளே உட்காந்துட்டு டிவி பார்க்குறான் அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோ கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. நம்ம ஹீரோக்கு பெருசாக எந்த தடயங்களும் கிடைக்கல, இவன் எப்படி இறந்து போனான் அப்படின்ற விஷயமும் தெரியல. இப்போ நம்ம ஹீரோ ஆஃபீஸில் இருக்கிறப்ப ஒரு பார்சல் ஒன்று வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பென் ட்ரைவ் ப்ளே மீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அந்த பென் ட்ரைவ் ப்ளே பண்ணால் அந்த கொலகரம் தான் பீஸ்டான். நீங்கள் எடுத்துகிட்ட உறுதிமொழியாக மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு நியாயம் நேர்மனா என்னன்னு கூட தெரியல, இதே நிலமை உங்களுக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ முடியுது. இப்போ டக்குன்னு பக்கத்தில் இருக்க இன்னொரு போலீஸ்காரன் இது சாவோடைய வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப சாதான் இல்லையே, சாதான் இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்காரு. அந்த டைமில் டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு வேளை அவனுடைய காப்பி கட்டாக இருக்கலாம், அவனையே ஃபாலோ பண்ணுற அவனை போல இன்னொருத்தவன் உருவாயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ அந்த வீடியோவை நல்லா செக் பண்ணி பார்க்குறப்ப ஒரு கோர்ட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் அந்த வீடியோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்தா அங்கே ஒரு பார்சல் இருக்குது. பார்சலை ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே ஒரு நாக்கு இருக்குது. அந்த நாக்கு மட்டும் இல்லாமல் ஒரு பேஜும் இருக்குது. இந்த போலீஸ்காரன் தான் இறந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ தான் இவங்களுக்கு சீரியஸ்னஸ் புரிய ஆரம்பிக்குது. இப்படி ஒரு சீரியல் உருவாயிருக்கான், அவன் போலீஸ்காரங்களை வந்துட்டு கொலை பண்ண போகிறான் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ கேப்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்கிரமாக இந்த கேஸை முடிக்கணும், சீக்கிரமாக இந்த கொலகாரனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த கேஸ்க்கு நான் தான் தலைமை தாங்குவேன், நான் தான் ஃபஸ்ட்டு இந்த கேஸ் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே இருக்கிறவங்களாம் நம்ம ஹீரோவை ஓரம் கட்டுறாங்க. நம்ம ஹீரோ கருப்பினத்தை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம ஹீரோவை மட்டம் தட்டை பார்க்குறாங்க. ஆனால் அந்த கேப்டனுக்கு நம்ம ஹீரோவை பற்றி நல்லாவே தெரியும். இவன் தான் அந்த கேஸ்க்கு தலைமை தாங்க போகிறான், நீங்களாம் இவனுக்காக ஒர்க் பண்ண போகிறீங்க, சீக்கிரமாக அந்த கேஸை முடிங்க, நம்மளில் ஒருத்தன் இறந்து போயிருக்கான், நெக்ஸ்ட்டு நம்ம கூட இறந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ இப்போ இறந்து போனால் பார்த்தீங்களா, ஒரு போலீஸ்காரன் அந்த போலீஸ்காரனுடைய வீட்டுக்கு போயிட்டு பொன்னாடியை பார்த்து விசாரிக்க ஆரம்பிக்கிட்டாரு. இவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது சந்தேகப்படும் முடியாத விஷயம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கார் எங்கள் வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு இருந்துச்சு, அப்புறம் என்னுடைய வீட்டுக்கார் தான் அந்த கார்காரங்கிட்ட பயங்கரமாக சந்தேகம் போட்டு அந்த கார் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு போக சொன்னார், அந்த காருடைய நம்பரை கூட நோட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வாங்கிட்டு அவர் யூஸ் பண்ண லேப்டாப்பு மொபைல் ஃபோன் எல்லாத்தையுமே வாங்கிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு சொட்டை மண்ணியாக உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பயந்துட்டு கண்ணை
காமிச்சு மிரட்டாரு. பார்த்தா அது நம்ம ஹீரோடைய அப்பன் தான். என்னையா சொல்லாம கொள்ளாம வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டு இருக்க, திருடன் நினச்சி பட்டினா போ தலிந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப, அது வரைக்கும் என் கை நான் பூவா பறிச்சுக்கிட்டு இருக்கோம், என் கையிலையும் கண்ணு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. ரெண்டு பேருக்கும் பெருசா செட் ஆகாது போல. இப்ப அந்த சொட்டை என்ன விஷயம் சொல்றாருன்னா, இந்த சாவுடைய காப்பி கேட்டு உனக்கு பெரிய சேலஞ்சா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், ஏதோ ஒன்று பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு அவர் அப்படியே எங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோ மேல இருந்து அப்படியே அவங்க அப்பாவையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா, ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரன் இருப்பான், அவனும் ஒரு பொண்ணும் சேர்ந்துட்டு இந்த கோர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த கொலகாரம் இங்கே வரப்ப கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இவங்க போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு கடையில் சிசிடிவி கேமராவை செக் பண்ணிட்டே இருக்கிறப்ப ஒரு திருடன் அந்த பக்கம் வந்துட்டு போனான் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. கண்டிப்பாக இவனாருக்கு கூட வாய்ப்பு இருக்கு, இவனை போயிட்டு நான் பிடிச்சிட்டு வரேன், இவன் இருக்கிற இடம் எனக்கு நல்லாவே தெரியும், நீ போயிட்டு பேக்கப்பை கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்தால் மட்டும் தனியாக ஒரு குடோன் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே போயிட்டு பார்த்தா அந்த படுத்துக்கிட்டு இருக்கான் போல. டே எந்திரா எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு போர்வையை விலக்கி பார்த்தா உள்ளே வந்துட்டு ஒரு பன்னி மாஸ்க் ஒன்று இருக்கு, பயங்கரமாக பயந்து அறிந்தாலும் அந்த டைமில் பின்னாடி பக்கமாக எவனோ ஒருத்தன் பன்னி மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்து இந்த ஆளுடைய முகத்தை மூடி இந்த ஆளை அப்படியே கடத்திக்கிட்டு போகிறான். இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால், இந்த ஆளுடைய முகத்தெல்லாம் என்னமோ கிரில் செட் பண்ணி கை காலெலாம் ஒரு மாதிரி சங்கிலி மாதிரி போட்டு ஒரு மிஷினில் கட்டி போட்டு வச்சிருக்கான், ஒரு தண்ணி தொட்டிக்குள்ளே படுக்க வச்சிருக்கான். இப்போ இவனுக்கு முன்னாடி ஒரு டிவி இருக்குது, அந்த கொலகாரம் வந்து பேச ஆரம்பிக்கிறான், என்னப்பா கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காமிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ காரில் போயிட்டே இருக்கிறப்ப அந்த பார்ட்னருக்கு கால் பண்ணுறாரு, என்னடா தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இல்லப்பா இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப இந்த பையனுக்கு வந்துட்டு சார்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை இருப்பான், அந்த குழந்தை அழுகிற மாதிரி சவுண்டு கேக்குது. அப்ப நம்ம ஹீரோ சும்மா வேலை வேலைன்னு இருக்கிறத விட்டு அந்த குழந்தைய கொஞ்சம் பாத்துக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்ப நம்ம ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு போனா அப்பனை காணும், டேய் தகப்பா எங்கடா இருக்க எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பாக்குறாரு, எங்க போனா அப்படின்னே தெரியல. இப்ப அப்படியே மறுநாள் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ ஆபீஸ்ல இருக்கிறப்ப ஒரு பார்சல் வருது, மறுபடியும் பிளே மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்ட்ரைவ் வருது. பென்ட்ரைவ் போட்டு பார்த்தா ஒரு கார்ல ஸ்பைரலுடைய சிம்பிள் போட்டுக்கு, பக்கத்துல ஜிக்ஸா பொம்மை வந்துட்டு பேச ஆரம்பிக்குது, டே நீங்க எவ்வளவு சொன்னா திருந்தவே மாட்டீங்களா, உங்களை நீங்க திருத்திக்கவே மாட்டீங்களா, அதுக்கு தான் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே வீடியோ முடியுது, அந்த கார் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு போலீஸ் பட்டாளத்தையே கூப்பிட்டு நம்ம ஹீரோ அங்க போயிட்டு காரை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு பன்னி இறந்து போயிருக்கு, பயங்கரமா நாத்தம் அடிக்குது, பக்கத்திலேயே வந்துட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணா நிறைய வைரல் இருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த போலீஸ்காரனுடைய பேட்சும் இருக்கு. இந்த பேட்சை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் வருது, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேங் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிருப்பாரு, அவருக்கு பேக்கப் தேவைப்பட்டிருக்கும், உடனே இப்போ இறந்து போனா பார்த்தீங்களா, அவனுக்கு கால் பண்ணி எனக்கு பேக்கப் வேணும் சீக்கிரமா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்ப, நான் பக்கத்தில் தான் இருக்கேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு அவன் இருக்கிற இடத்துல இருந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோவை பார்த்தாலே அவனுக்கு ஆகவே ஆகாது, நம்ம ஹீரோ கருப்புன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம ஹீரோவையும் எப்போ பார்த்தாலும் மட்டம் தட்டிகிட்டே இருப்பான், நம்ம ஹீரோ ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோ அந்த கும்பல் கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாரு, கடைசியாக பேக்கப் மற்றவங்களாம் வந்துட்டு நம்ம ஹீரோவை காப்பாற்றுறாங்க. நம்ம ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு இந்த ஆளை போட்டு பொல பொலன் பொழக்கணும், என்னடா என் பிள்ளைய சாகடிக்க பார்க்குறீங்களா, என் பிள்ளைய மட்டம் தட்டுறீங்கன்னு சும்மா விட்டால் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு மேலேயும் இப்படி நடந்துச்சு உங்களை உயிரோடவே விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டியிருப்பாரு. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்காக வந்துட்டு போகுது, இவன் என்ன தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையனை விசாரிக்கிறேன் அப்படின்ற பேரில் சுட்டு கொலை பண்ணியிருப்பான், அந்த காரணத்துக்காக தான் இந்த கொலகாரன் இவனை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு அந்த டெட் பாடியும் கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ அந்த டெட் பாடியை பார்க்குறது பயங்கர கொடுதமாக இருந்தால் இறந்து போயிருக்கான். இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் அந்த ஃப்ளாஷ்பேக்கை கம்மிட்டாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்த கொலகாரன் வந்துட்டு என்னப்பா கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான், நீ எந்த விரலை வச்சு அந்த பையனை சுட்டு கொலை பண்ணியும் அந்த விரல்களை நீ வந்துட்டு துண்டு துண்டாக பிச்சு எறியணும், இல்லைனா அந்த சங்கிலியே உன்னுடைய விரல்களை துண்டு துண்டாக பிச்சு போட்டும், கீழே வந்துட்டு தண்ணி ரொம்பிக்கிட்டு இருக்கு, பக்கத்துலேயே கரண்ட் கனெக்ஷனையும் கொடுத்து வச்சிருக்கேன், தண்ணி ரொம்பிருச்சுன்னா கரண்ட் ஷாக் அடிச்சு நீ இறந்து போயிடுவ, அதுக்குள்ளே நீ உன்னுடைய உயிரை காப்பாற்றிக்க ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது, நீ உன்னுடைய விரலை துண்டு துண்டாக பிச்சு போடணும், நீ பிச்சு போட்டுனா உயிர் படைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ முடியுது. இப்போ வந்துட்டு அந்த மிஷின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது, என்னுடைய கையை பிடிச்சி அப்படியே பயங்கரமாக இழுக்க ஆரம்பிக்குது, அதே டைமில் அந்த தண்ணி தொட்டியில் தண்ணியும் ரொம்ப ஆரம்பிக்குது, இவனால் ஒன்றுமே பண்ண முடியல, அந்த விரல்கள் அப்படியே பிச்சுக்கிட்டு போகுது, அதே டைமில் தண்ணி ரொம்ப இவன் ஷாக் அடித்து பயங்கர கொடூரமாக இறந்து போகிறான். இப்படி தான் இவன் இறந்து போயிருப்பான் அப்படின்ற விஷயத்தை நம்ம ஹீரோ நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே அந்த கேப்டன் வந்துட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க, சீக்கிரமாக அவனை கண்டுபிடிக்கிற வேலையை பாரு, நம்மளில் ஒவ்வொருத்தவங்களாக இறந்து போயிட்டே இருக்கும், ஏன் நெக்ஸ்ட் நம்மளாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ உடனே கிளம்பி பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை பார்க்க போகிறாங்க, அந்த ஆள் சர்ச்சில் ஃபாதியார் மாதிரி இருக்கான், அந்த ஆள் போயிட்டு பார்த்தோன்னே நீ எப்படிடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி இருக்கிற இந்த பார்ட்னரை பார்த்துட்டு அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நாங்கள் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ் ஒன்னாக சேர்ந்து தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறப்ப, டேய் பார்த்துடா என் கூடலாம் சேர்ந்து வேலை செய்யாத, இவன் கொஞ்சம் லூஸ் மாதிரி டக்குன்னு உன்னையும் மாட்டி விட்டுவான் அப்படின்னு சொல்கிறப்ப, டேய் அது நீ பண்ண தப்பு நான் பண்ண தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே இந்த ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த போலீஸ்காரனுங்க என்னமோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, அது ஒரு விக்டமும்
பார்த்துட்டு இருக்கான், அவனை போயிட்டு மீட் பண்ணி என்ன விஷயத்தை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப பார்த்த மேட்டரை அவன் ஓப்பனாக சொல்லிட்டான். அப்படின்னா இவன் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயிட்ட டக்குன்னு கன் எடுத்து அவனை போட்டளிட்டான். அவனை ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டான். இந்த விஷயத்த நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாரு. என்னாச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவன் என்ன ஷூட் பண்ண பார்த்தான், நான் திருப்பி அவனை ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சமாளிச்சுட்டு இருக்கான். ஆனால் இவன் போய் சொல்கிறான் அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ டிபார்ட்மெண்ட்டில் சொல்ல டிபார்ட்மெண்ட் இவனை வேலையை விட்டு அமைச்சிட்டு இருக்காங்க. இவனும் திருந்திட்டு இப்போ வந்துட்டு பாதிரியாக இருக்கான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் இவனை எதுக்கு நம்ம ஹீரோ பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவனுக்கும் அந்த டீமில் இருக்கிற அந்த போலீஸ்காரங்க மேலே செம்ம காண்டு செம்ம கோபமாக இருக்கான். இவன் அப்படி ஏதாவது பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் வந்திருப்பாங்க. ஆனால் ஒன்றுமே வேலைக்கு இருக்காது. நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. ஆஃபீஸில் மறுபடியும் ஒரு பார்சல் வந்திருக்கும். பார்சலை பார்த்தோனே பயபிள்ளைகளுக்கு அள்ளு விடுது. போயிட்டு பார்சல் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே ஒரு பொம்மை இருக்குது. அந்த பொம்மையை மனுஷ தோளால் போத்தி வச்சுருக்காங்க. கீழே வந்துட்டு ஒரு வெட்டப்பட்ட ஒரு கை ஒன்று இருக்குது. அந்த கையில் சார்லி அப்படின்னு சொல்லிட்டு பச்சை குத்திருக்கு. இப்போ நம்ம ஹீரோக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. எங்கடா பக்கத்தில் இந்த பார்ட்னர் காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. ஃபோன் பண்ணி பார்த்தா எடுக்க கூட மாட்டாங்க. சார்லி தான் இறந்து போயிருக்கான். சார்லியை கடத்திட்டு போயிட்டு அந்த கொலகாரன் கொலை பண்ணிட்டு இருக்கான் போல. இவனை எதுக்கு கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தெரியவே இல்லை. அதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவனுடைய டெட் பாடி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழு அமைச்சு வச்சிருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஒரு லெட்டர் மாதிரி ஒரு விஷயத்தை அமைச்சிருப்பான். அந்த லெட்டரில் பிணங்களை தேடி போகிறப்ப அவனுடைய தலையை பத்திரமா பார்த்துக்கோ, அவனுடைய தலை சதறிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அமைச்சிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ அந்த குழுவை வச்சு அந்த கடையை கண்டுபிடிச்சிட்டாரு. கடைக்கு போயிட்டு பார்த்தா அது வந்துட்டு ஒரு கறிக்கடை. அந்த கறிக்கடையில் இறந்து போனுடைய டெட் பாடி அப்படியே தோல் உரிக்கப்பட்ட நிலைமையில் செம்ம கொடூரமாக தொங்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை பார்த்தோன்னே ஹீரோ தாங்கிக்கவே முடியல. பயங்கரமா அழுகிறாரு. இவனுக்கு வேற சார்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த குட்டி பையனை நினச்சி வேற நம்ம ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ ஒன்று என்ன பண்றாருனா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கேப்டன் கிட்ட சொல்லிட்டு இந்த கேஸ் நம்பர் 5 எடுத்து வைங்க, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறப்ப வாக்கி டாக்கியில் ஒரு விஷயம் வருது. பக்கத்து தெருவில் போலீஸ்காரனை ஒருத்தன் அட்டாக் பண்ணிட்டு ஓடி போயிட்டான், சீக்கிரமா பேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நம்ம ஹீரோ வேகமா போயிட்டு அந்த போலீஸ்காரன் கிட்ட அவன் எதுக்கு ஒன்று அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப எனக்கே தெரியல, நான் பாட்டு ரோட்ல ஓரமா நடந்து போயிட்டு இருந்தேன், திடீர்னு வந்து என்ன போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டு அடிச்சுட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு யோசிச்சு பார்க்குறாரு. அந்த லெட்டரை மறுபடியும் படித்து பார்க்குறப்ப தலை சதறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மீன் பண்ணது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா கேப்டனை கொலை பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கான் போல. நம்ம ஹீரோ டக்குன்னு கேப்டனுக்கு கால் பண்ணுறாரு. கேப்டன் ஃபோன் எடுக்கிற மாதிரியே தெரியல. கேப்டன் பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்க. பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு அந்த ஃபைலை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அந்த கொலகாரன் அங்கே தான் இருக்கான். டக்குன்னு இவங்க கன் எடுத்து ஷூட் பண்ண பார்க்குறாங்க. ஷூட் பண்ணவே முடியல. அவன் ஸ்மோக் பாம்லாம் போட்டு இவங்கள பிடிச்சிட்டான். பிடிச்சி கட்டி போட்டான். கட்டி போட்டு இப்போ வந்துட்டு பக்கத்தில் ஒரு ரெக்கார்டர் இருக்குது. அந்த ரெக்கார்டரில் அவனுடைய வாய்ஸ் கேட்குது. அவன் என்ன சொல்கிறான்னா, நீ வந்துட்டு இங்கே நடக்கிற நிறைய தப்புகளை தடுக்க மாட்டுற, அதை வந்துட்டு ஊக்குவிக்கிற மாதிரி பண்ணுற, எல்லாத்தையுமே மூடி மறைச்சிட்டு, அதுக்கு தான் இப்போ உனக்கு தண்டனை கொடுக்க போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனுடைய மூஞ்சி முழுக்க மெழுகு ஊற்றி அவனுடைய மூஞ்சியை வெந்து போக போகுது. அதுக்குள்ளே நீ இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அவனுடைய கழுத்துக்கு பக்கத்தில் ஒரு பிளேடை செட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிளேடால் அவனுடைய கழுத்தறுத்து அவனுடைய ஸ்பைனர் கார்டை நீயே உடச்சிக்கோ. அப்படி பண்ணிட்டுனா நீ கோமா ஸ்டேஜ்க்கு போயிடுவேன். இந்த மெழுகும் மேலே ஊற்றாது, நீ உயிரோட இருப்ப அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணும் கழுத்தறுக்க ட்ரை பண்ணுறா. பயங்கரமாக அறுக்க ட்ரை பண்ணுறா. செம்மையாக வலிக்குது. ரத்தமாக ஊற்ற ஆரம்பிக்குது. அதுக்குள்ளே அந்த மெழுகு அப்படியே சுட சுட எங்களுடைய மூஞ்சியில் ஊற்ற ஆரம்பிக்குது. இவங்க செம்மையாக கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் எப்படியோ ஆஃபீஸ்க்கு வந்துட்டாரு. ஆஃபீஸ்க்கு வந்து பேஸ்மெண்ட்க்கு வந்து இவங்களை பார்க்குறப்ப இவங்க பயங்கர கொடூரமாக இறந்து போயிருக்காங்க. இவரும் கிட்டே வந்துட்டு மூஞ்சியில் இருக்க அந்த மெழுகுலாம் திட்டு காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. மூஞ்சி முழுக்க வெந்து போயிட்டு செம்ம கொடூரமாக அவங்க இறந்து போயிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா, இது போலீஸ் ஸ்டேஷன் தானே, முழுக்க முழுக்க கேமரா இருக்கும், எல்லா கேமரா ஃபுட்டேஜையும் கொண்டுட்டு வாங்க, செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செக் பண்ணால் அந்த கேப்டன் உள்ளே போனாங்க பார்த்தீங்களா, அந்த டைம்லேருந்து நம்ம ஹீரோ வந்த டைமிங் வரைக்கும் எல்லா ஃபுட்டேஜையுமே யாரோ கட் பண்ணி வச்சுருக்காங்க. இவருக்கே செம்ம ஆச்சரியமாக இருக்குது. இந்த விஷயத்தை யாரால் கட் பண்ண முடியும், இந்த ஸ்டேஷனில் இருக்கிற விஷயத்தை யாரால் கட் பண்ண முடியும் அப்படின்னா எல்லாருக்குமே ஆக்சஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க. யார் யார் ஆக்சஸ் பண்ணியிருக்கா அப்படின்ற விஷயத்த நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு போலீஸ்காரன் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறப்ப நம்ம ஹீரோ போயிட்டு பீட்டர்னு சொல்லிட்டு ஒருத்தனை மீட் பண்ணார் பார்த்தீங்களா, அவன் தான் ஆக்சஸ் பண்ணியிருக்கான். அந்த விஷயத்தை நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. ஃபஸ்ட்டு போயிட்டு பீட்டரை பார்க்கணும், அவன் தான் இந்த விஷயம்லாம் பண்ணலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறப்ப அங்கே ஒரு போலீஸ்காரன் இருப்பான். நீ அவனெல்லாம் சந்தேகப்படுறதை விட்டு உங்கள் அப்பனை சந்தேகப்படு, உங்கள் அப்பனை ரொம்ப நாளாக ஆளை காணவே காணும், ஒருவேளை உங்கள் அப்பா கூட இந்த விஷயம்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு கோவம் பத்திக்கிட்டு வருது. ஏன் அப்பனையை விட குறை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு பொல பலன் புழக்க ஆரம்பிக்கிறாரு. போலீஸ்லாம் வந்துட்டு விலக்கி விட்டுறாங்க. ஃபஸ்ட்டு போயிட்டு அவனை பிடிச்சிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சுக்கு கிளம்பி போகிறாரு. அங்கே போயிட்டு பார்த்தா பீட்டரை ஆளை காணவே காணும். டக்குனு நம்ம ஹீரோ அப்பனுக்கு கால் பண்ணுறது. டே தகப்பா எங்கடா இருக்க, இங்கே மண்டை பிச்சுக்கிட்டு போகுதுடா, ரெண்டு நாளாக எங்கே போய் தொலைஞ்சு அப்படின்னே தெரியல, இந்த ஃபோன் கால் கிடச்சிதுன்னா உடனே எனக்கு கால் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜை போட்டு விட்டார். போட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே வர டைமில் யாரோ வந்துட்டு நம்ம ஹீரோவை துணியை மூடி கடத்திக்கிட்டு போகிற மாதிரி காமிக்கிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ கணத்திலிருந்து பார்க்குறப்ப ஒரு குடோன் மாதிரி ஒரு இடத்துல இருக்காரு. அந்த குடோனில் நம்ம ஹீரோவை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே எவனோ ஒருத்தனை தொங்க விட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு ரம்பம் இருக்குது. அந்த ரம்பத்தை தூக்கி அந்த விலங்கை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கட் பண்ண
முடியல. பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஹேர்பின் இருக்குது, அந்த ஹேர்பினை தூக்கி லாக்கை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்துட்டு சுற்றி முற்றி தேடி பார்க்குறாரு, யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல. அங்கே வந்துட்டு ஒருத்தன் தொங்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, தொங்கிட்டு இருக்கவங்ககிட்ட போயிட்டு யாரா நீ யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு துணியை விளக்கிட்டு பார்த்தா உள்ளே இருக்கிறவன் பீட்டரு, டே எல்லா வேலையும் பண்ணது நீ தானடா அப்படின்னு சொல்லிட்டு கீழப்ப, அட மாங்கா மாடியா நானே இங்கே தொங்கிட்டு இருக்கேன், உயிருக்கு போராடிட்டு இருக்கேன், நீ எதை பற்றி பேசுற அப்படின்னு கூட எனக்கு தெரியல, ஃபஸ்ட்டு என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறான். அந்த லாக்கை நம்ம ஹீரோவால் அவுக்கவே முடியல. பக்கத்தில் வந்துட்டு ஒரு டேப் இருக்குது, அந்த டேப்பை ஆன் பண்ணி பார்த்தா அந்த கொலகாரன் தான் பேசிட்டான், என்ன கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா, உன்னால் முடிஞ்சால் இவனை காப்பாற்று, ஃபஸ்ட்டு நீ உன்னை காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறான். என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அங்கே இருக்கிற ஒரு மிஷின் ஆன் ஆகுது, பாட்டில்லாம் வந்துட்டு அந்த மிஷினில் ஒழுக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு, இங்கே வந்துட்டு பாட்டில் மொத்தமாக விழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு ஒழிஞ்சிக்கிறாரு. அந்த பாட்டில்லாம் வந்துட்டு ஒரு மிஷினில் மொத்தமாக தூள் தூளாக ஆகிட்டு அப்படியே இவனுக்கு மேலே விசிறி அடிக்க ஆரம்பிக்குது. இவனுடைய உடம்பு முழுக்க அப்படியே குத்தி கிழிக்க ஆரம்பிக்குது. இவன் செம்மையாக கத்தனான், நம்ம ஹீரோ எப்படியாச்சும் இவனை காப்பாற்றினோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு குப்பை டப்பாவை தூக்கிட்டு போயிட்டு இவனை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு. ஆனால் காப்பாற்றவே முடியல, உடம்பு முழுக்க குத்தி அவன் அப்படியே ஸ்பாட்லேயே செத்து போகிறான். இப்போ நம்ம ஹீரோ அப்படியே உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் அந்த பார்ட்னர் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு அப்படியே பக்கவனு தூக்கி வாரி போடுது, இவ்வளோ கொலைகளும் பண்ணுது இவனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுறாரு. எதுக்குடா இவ்வளோ கொலைகள்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், ஒரு அப்பாவையே இந்த போலீஸ்காரன் சுட்டு கொலை பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா, அந்த அப்பாவி வேறு யாரும் இல்லை, இந்த கொலைகாரனுடைய அப்பந்தான். இந்த பீட்டர் மாதிரியான மோசமான போலீஸ்காரனுங்க நம்ம அப்பா மாதிரி அப்பாவிகளை நிறைய பேரை கொலை பண்ணுறாங்க, இவனுங்களை மொத்தமாக கருவறுக்கணும் மொத்தமாக பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் கிளம்பிறங்கியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த கறிக்கடையில் இவன் சொல்லிட்டு ஒரு டெட் பாடி கட்டிது பார்த்தீங்களா, அந்த டெட் பாடி யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு திருடனை தேடிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அந்த திருடனை கொலை பண்ணி கையை கட் பண்ணி அந்த கையில் சார்லி அப்படின்னு சொல்லிட்டு பச்சை குத்தி அமைச்சிருக்கான். சார்லி அப்படின்றது இறந்து போன என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்றாரு. எனக்கு பையன் குடும்பம் சொல்லிட்டு யாருமே இல்லை அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் சரி, எங்க அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இப்போ அதுக்கும் ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றான். இவனுக்கே தெரியாம நம்ம ஹீரோடைய ஃபோன் எடுத்து அவங்க அப்பனுக்கு மெசேஜ் பண்ணிருக்கான், அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க இந்த ஃபேக்டரிக்கு வாங்க அப்படின்னு சொல்றப்ப அவங்க அப்பா இவனை தேடிட்டு வந்திருக்காரு. வந்தவரை அல்கா தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ கேட்கிறாரு, டே இப்போ நான் என்னதான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நீ என் கூட பார்ட்னரா சேர்ந்துக்கணும், நீ போலீஸ்காரங்களே ரொம்ப வித்தியாசமானவன், நீ ரொம்ப நல்லவன் நியாயமானவன், நீ என் கூட சேர்ந்துக்கிட்டு போலீஸ்காரங்க கருவறுக்கணும் அப்படின்னு சொல்றப்போ என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. அவன் டக்குன்னு கன் எடுத்து டப்பு டப்புன்னு மேலே ஷூட் பண்ணிட்டு, இதில் ஒரே ஒரு பிளட் மட்டும் தான் இருக்கு, இதை கையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 911 கால் பண்ணி, ஒரு போலீஸ்காரன் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணுறான், சீக்கிரமாக என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி போட்டு உள்ளுக்குள்ள போகிறான். நம்ம ஹீரோ பின்னாடி போறாரு. பின்னாடி போயிட்டு பார்த்தா அவங்க அப்பாவை அப்படியே மேலே மாட்டி தொங்க விட்டு வச்சிருக்கான். உடம்பு முழுக்க ஊசியை கொத்தி அப்படியே ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கான். கீழே வந்துட்டு பாட்டில் முழுக்க ரத்தம் நிரம்பிக்கிட்டு இருக்கு. இன்னும் 3 நிமிஷம் மட்டும் தான் அவனுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ளே அவங்க அப்பா இறந்து போயிடுவாரு. மேலே இருக்க ஸ்பைரலை சுட்டா உங்கள் அப்பாவை நீங்கள் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கிறப்ப போலீஸ்காரங்களாம் வந்துட்டு இந்த பில்டிங்கை ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. போலீஸ்காரங்க கூட வந்துட்டாங்க. அவங்க மேலே வரத்துக்கு மொத்தமாக 4 நிமிஷம் ஆகும். இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவங்க அப்பா கத்துறாரு, நீ அவனை சுட்டு சாகடி, நான் செத்தா பரவாயில்ல, நான் செத்ததான் கடைசியாக இருக்கட்டும், ஆனால் அவனை மட்டும் உயிரோட விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டே இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோக்கு அப்பா பாசம் தாங்க முடியல. டக்குன்னு அந்த ஸ்பைரலை சுட்டு அப்பாவை காப்பாற்றுறாரு. காப்பாத்தினா இந்த சைக்கோ இங்கேருந்து ஓட பார்க்குறான். நம்ம ஹீரோடைய அப்பா சொல்கிறாரு, ஓடி போயிட்டு அவனை புரிய அவன் தப்பிச்சு போக பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு அந்த சைக்கோ கூட பயங்கரமாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. போட்டு போல போலன்னு பிறந்துக்கிட்டு இருக்காரு. இந்த டைமில் போலீஸ்லாம் உள்ளே வந்துட்டாங்க. போலீஸ்லாம் உள்ளே வந்துட்டு அங்கே ஒரு இரும்பு டோர் இருக்கும், அந்த டோரை கட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் திடீர்னு ஒரு ட்ராப் ஆக்டிவேட் ஆகிட்டு அவங்க அப்பா மேலே போக ஆரம்பிக்கிறது. அவங்க அப்பாவை மேலே என்னமோ இழுக்க ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே அந்த போலீஸ் கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்துட்டாங்க. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோவை கன் பாயிண்ட்டில் நிப்பாட்டுறாங்க. அந்த பக்கம் அவங்க அப்பாவுடைய கையில் வந்துட்டு கன் இருக்குது. அந்த கன்று ஆட்டோமேட்டிக்காக மேலே போக ஆரம்பிக்குது. அந்த கன்னை பார்த்தோன்னே போலீஸ்காரங்களாம் நம்ம ஹீரோடைய கண்ணுக்கு முன்னாடியே அவங்க அப்பாவை அப்படியே சடசடன்னு சுட்டு சாகடிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த சைக்கோ தப்பிச்சு ஓடி போகிறான். நம்ம ஹீரோ செம்மையாக கத்துறாரு. அதோட இந்த படத்துடைய